கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்துக்காக மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:15 நாம் வாசிப்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணப்பண்ணுவார் என்கிற வெளிப்பாடை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு அருமையானுடைய நம்முடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சை காணப்படுகிறது. அந்த வாஞ்சை என்ன? ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா என்கிற வாஞ்சை, தாகம், ஏக்கம் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறது. இந்த வசனத்தை நமக்கு காண்பிக்கிற ஆவியானவர் தாமே நிச்சயமாய் இந்த வேத வசனத்துக்கு சாட்சியாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட இந்த மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:15 ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நம் அனைவரும் மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மீகா 7:15 வைத்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை கவனிங்கள். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. கவனிங்கள், இந்த தீர்க்கதரிசி ஆனவர் தேவனுடைய வார்த்தை எடுத்து இவ்வாறாக அவர் எழுதுகிறார். நீ, அதாவது நீ என்று சொல்லும்போது ஒரு மனிதனை அது காண்பிக்கிறது. ஒரே ஒரு மனிதனை பார்த்து அல்லது இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து ஆவியானவர் நீ என்றே அவர் அழைக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து. கவனிங்கள், எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக இந்த தீர்க்கதரிசியானவர் இந்த சத்தியத்தை அவர் எடுத்து எழுதுகிறார். இந்த மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்குறி இஸ்ரவேலருக்காக அன்றைக்கு இந்த தீர்க்கதரிசியை வைத்து ஆவியானவர் பேசுகிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண செய்தேனே, அந்த தேவன்தான் இப்போது உன்னோடு பேசுகிறேன் என்று ஆவியானவர் தாமே இந்த வேத வசனத்தை கொண்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின அதே தேவன் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய ஆவிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படி அவர் வாஞ்சிக்கிறார். ஆனபடினால் இந்த சத்தத்தை கேட்கிற அவருடைய பிள்ளைகளை தேவன் அதிசயங்களை நிச்சயமாய் காண செய்ய போகிறார். நீங்கள் இப்போது கண்ணீரோடு பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். அதிசயம் நடக்கும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாய் ஆவியானவர் அன்றைக்கு எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து அவர்களுடைய கண்கள் காண பல அதிசயங்களும் பல அற்புதங்களை செய்த அதே தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறபடியால் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் ஆவியானவர் அதிசயங்களை ஆண்டவர் காணும்படியாய் கட்டளையிடப் போகிறார். பரலோகத்திலிருந்து உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, இதோ ஒரு அதிசயத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று ஆவியானவர் பரலோகத்திலிருந்து திருவுளம் பற்றப் போகிறார். நீங்கள் பூலோகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் நிச்சயமாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சபையாய் இருந்தாலும் சரி அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி அதிசயங்கள் மிக மிக நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அதிசயங்கள் சபைக்குள் நடக்காவிட்டால் அந்த சபைக்குள்ளே ஜனங்கள் அதிகமாக சேருவது கிடையாது. எந்த சபையில் அதிசயம் நடக்கிறதோ அந்த சபையிலே அதிகமான கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு சபையில் ஐக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அதிசயங்கள் நடக்க நடக்க அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சி கேட்கிற யாவரும் அந்த சபையை நாடி அந்த ஆராதனைக்கு அவர்கள் பிரியமாய் வருகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆனபடியினால் அதிசயங்கள் அற்புதங்கள் சபைக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அற்புதங்களை செய்யும்படியாய் ஆவியானவர் ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சக்தியை தருகிறார், பலனை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார், வரங்களை தருகிறார். ஆனபடியினால் இந்த தேவனானவர்
கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் என்ன செய்கிறார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் சபைக்குள்ளே ஆவியானவர் கொண்டு வருகிறார். இந்த அதிசயமானது ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. நீங்கள் நினைக்கலாம், அதிசயம் எப்படி நடக்கிறது, அற்புதங்கள் எப்படி நடக்கிறது, பேய் பிசாசெல்லாம் எப்படி ஊழியர்கள் தரத்துகிறார்கள், சூனியை கட்டி செவிடை கட்டலாம் எப்படி ஊழியர்கள் இப்படியாய் உடைக்கிறார்கள், எப்படி ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்களே, இது என்ன அதிசயம், அற்புதம் எப்படி நடக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, அதிசயங்களை அற்புதங்களை செய்வது மனிதன் அல்ல, ஊழியக்காரன் அல்ல, ஆவியானவரே அந்த கிரியை நடப்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்த பவுலோடு கூட நீங்கள் இணைந்து கொள்வீர்களானால் இந்த பரிசுத்த பவுல் கொரிந்திய சபையாருக்கு சொல்கிற சத்தியம் என்ன? ஒரே ஆவியானவர் 9 விதமான வரங்களை கொண்டு அவர் சபையை இப்படியாய் போஷிக்கிறார், அலங்கரிக்கிறார், சபையை பக்தி விருத்தி அடையும்படியாய் இந்த அற்புதங்களை ஆவியானவர் சபைக்குள்ளே கொண்டு வருகிறார் என்று பரிசுத்த பவுல் தாமே சொல்கிறார். குருந்திற்கு எழுதின நிருபத்திலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக ஆவியானவர் சபைக்குள்ளே ஒரு 9 வரங்களை ஆண்டவர் வைத்தாரா? ஒரே ஆவியானவர் 9 வரங்களையே சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் இந்த 7 வசனத்திலிருந்து நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் வாசிப்பீர்களானால் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஒரே ஆவியானவர் இதை நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆவியானவர் என்னென்ன பகிர்ந்து கொடுக்கிறார்? ஒருவனுக்கு ஆவினால் விசுவாசத்தை போதிக்கும் வரங்களை கொடுக்கிறார். வேறு ஒரு ஊழியக்காரனுக்கு ஆவினாலே குணமாக்கும் வரங்களை அவர் கருகிறார். வேறு ஒரு ஊழியக்காரனுக்கு ஆவியானவர் அற்புதங்களை செய்யும் சக்தியை கொடுக்கிறார். வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலை அந்த வரத்தை ஆவியானவர் தருகிறார். வேறு ஒரு ஊழியக்காரனுக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஆசீர்வாதங்களை தருகிறார். வேறு ஒரு ஊழியக்காரனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்களை ஆவியானவர் தருகிறார். இப்படி பிரியமானவர்களே, வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை ஆவியானவர் தருகிறார். அனபனியலால் 1 அல்ல 2 அல்ல 9 வரங்களை கொண்டு கர்த்தர் சபையை போஷிக்கிறார். அல்லது சபைக்குள்ளே இந்த 9 வரங்களை ஆண்டவர் வைத்து சபையை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றும் சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபைக்கு வருகிற ஒரு மனுஷன், அவன் யூதராக இருந்தாலும் கிரேக்கனாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் சுயாதீனனாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டபடியால் ஒரே ஆவிக்குள்ளாய் அனைவரும் தாகம் தீர்க்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறபடியால் கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளுடைய தேவைக்கு ஏற்றவாறு அவ்வப்போது ஆண்டவர் ஊழியக்காரை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். மனிதன் அல்ல பிரியமானே, கர்த்தருடைய ஆவியானவரே அதிசயங்களை செய்கிற தேவனாய் வேதத்திலே அறியப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனோவா என்கிற ஒரு குடும்பம், மனோவா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு மனைவி இருந்தார்கள். இருவரும் வயல்வெளியிலே தெய்வத்தூர்களை சந்தித்து பேசுகிறார்கள், பலி செலுத்தினார்கள். இது நீங்கள் இந்த நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போது தெய்வத்தூதனிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய நாமம் என்ன, உங்கள் பெயர் என்ன, உங்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும், நீங்கள் எங்களுக்கு அதிசயம் நடக்கும் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்போது தெய்வத்தூதனானவர், என் நாமத்தை நீங்கள் கேட்பது என்ன, என் நாமம் அதிசயம் என்று அவர் சொன்னார். ஆனபடியால் அருமையானவர்களே, ஆண்டுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, ஆண்டுடைய நாமம் அதிசயங்களை செய்யக்கூடிய நாமம் என்பதை சுவிசேஷமாக நான் நீங்கள் அறிவிக்கிறேன். ஆனபடியினால் மீகா 7:15 படி என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். நான் தேவ தூதனை தரிசிப்பேன், தேவனுக்கு ஒப்பாய் மாறுவேன், தேவ சாயல் அடைவேன், தேவன் ஜெபத்தை கேட்பார் என்கிற வைராக்கிய வாஞ்சையை நாம் வெளிப்படுத்துவோமாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் கிரியை நடப்பிக்க போகிறார். அனுமதினால் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார் என்ற அறிக்கை உங்களிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாய் இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை சந்தித்து அதிசயங்களை காணும்படியாய், உங்கள் கண்கள் காணும்படியாய் ஆவியானவர் கிரியை நடப்பிக்க போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த வேத வசனம் நிறைவேறும்.